இந்திய சிவிலைசேஷன் பீப்புள் வந்து அவங்க கன்டெம்ப்ரரி சிவிலைசேஷனோட எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து ஒரு அர்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்திய சிவிலைசேஷனில் வாழ்ந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைலை தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டர் சிவிலிசேஷன்ல இருக்க மேஜர் சைட்ஸ் அண்ட் அதை பற்றினா ஸ்டெடி ஸோ தான் அந்த பிளேஸோட ஜாகிரபிக்கல் லொக்கேஷன் வந்து மேப்பில் பார்க்க போகிறோம் ஓகேயா ஸோ இந்த பிக்சரை பாருங்கள் சீ த பிக்சர் இந்த இமேஜில் எந்த சிவிலைசேஷன் எந்தெந்த ரீஜியனில் வந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கீழே உள்ளது தான் வந்து இந்த ஃபோர் சிவிலைசேஷனுமே ரிவர் பக்கத்தில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு மோஸ்ட்லி காமன்லி அலாங் தர் பேங்க்ஸ் அதாவது ரிவர் பேங்க்ஸ் பக்கத்தில் தான் இந்த எல்லா செட்டில்மெண்ட்டுமே இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதில் இம்பார்ட்டண்டான பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு எந்த சிவிலைசேஷன் வந்து எமர்ஜ் ஆனிச்சு அப்படின்னா மெசபடோமியன் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் பி பிசி வரைக்கும் ஸோ இந்த மெசபடோமியன் சிவிலைசேஷன் வந்து நம்ம சுமேரியன் சிவிலைசேஷன் அப்படின்னு கூட சொல்லுவோம் ஸோ செகண்ட் டைம் எமர்ஜான சிவிலைசேஷன் வந்து இந்த சிவிலைசேஷன் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ வரைக்கும் தேர்டு வந்து எஜிப்தியன் த்ரீ ஹண்ட்ரட் தௌ த்ரீ தௌசண்ட் வரைக்கும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப காலத்துக்கு ட்ராவல் பண்ண ஒரு சிவிலைசேஷன் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் லாஸ்ட்டில் வந்து சைனீஸ் தௌசண்ட் அண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ பிசிஇ இது எல்லாமே வந்து பிஃபோர் காமன் ஏரால வந்து இம்பார்ட்டண்டான சிவிலைசேஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து இனிஷியலாக பீப்புள் வந்து குரூப் குரூப்பாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல செட்டில்மெண்ட் ஆவாங்க ஸோ அங்கே வந்து ரிசோர்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து மூவ் ஆகி இன்னொரு பிளேஸுக்கு போயிடுவாங்க தென் அதுக்கப்புறம் இவால்வ் ஆகி சொசைட்டியாக ஃபார்ம் ஆனாங்க அதுக்கப்புறம் சிவிலைசேஷன் அப்படின்ற ஒன்று வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒய் டிட் பீப்புள் செட்டில் நியர் ரிவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த சிவிலைசேஷன் வந்து ரிவர் பக்கத்தில் செட்டில் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா இப்போ ரிவர்ஸ் வந்து வளமான ஆலிவ் சாயிலை வந்து டெபாசிட் பண்ணும்போது அந்த சாயில் வந்து ரொம்ப ஃபெர்டைலாக இருக்கும் ஸோ அது ஒரு ரீசன் தென் மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையான வாட்டர் அனிமல்ஸை வளர்க்கும்போது அதுக்கு தேவையான வாட்டர் பயிர் வளர்க்குறதுக்கான வாட்டர் எல்லாமே நமக்கு எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா ரிவர்ஸ்லேருந்து தான் கிடைக்கிது ஸோ ரிவர்ஸ் பக்கத்தில் செட்டில்மெண்ட் ஆனாங்க அடுத்தது முக்கியமான ரீசன் என்னென்னா வேஸ் அதாவது அவங்களுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு வாட்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆன ஒன்றாக இருந்துச்சு அதனால தான் ரிவர்ஸ் பக்கத்தில் செட்டில் ஆனாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹரப்பாவோட இடிபாடுகளை நமக்கு ஃபஸ்ட்டு எப்படி தெரியும் அப்படின்னா சார்லஸ் மாசன் அப்படின்றவர் அவருடைய புக்கில் இதை பற்றி சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இண்டியா கம்பெனியோட ஒரு சோல்ஜர் அண்டு எக்ஸ்ப்ளோரர் இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுடைய நார்த் வெஸ்ட் அதாவது இப்போ இருக்க பாகிஸ்தானில் சில இடிபாடுகளை கொண்ட கட்டடங்களை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மலைக்கு மேலே நிறைய கோட்டைகள் செங்கல் திட்டுகள் இப்படி இருக்க பாலடைந்த கோட்டைகள் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதனுடைய ரிலேட்டட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஹரப்போட இருந்ததுக்கான ஒரு ரெக்கார்டு தென் ரிலேட்டட் ரிலேட்டடாக எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் இன்ஜினியர்ஸ் வந்து லாகூர்லேருந்து இருந்து கராச்சிக்கு ரயில்வே ரூட் போடும்போது அவங்க வந்து நிறைய பேர்ன் பிரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதோட இம்பார்ட்டனா இம்பார்ட்டன்ஸ் வந்து தெரியாமல் அவங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பேர்ன் பிரிக்ஸை உடச்சி அந்த தண்டவாளத்துக்கு நடுவில் போடுற கல்லாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க தென் நைன்டீன் டொண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டியில் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து ஹரப்பா அண்ட் மோகன் சந்தாராவை வந்து எக்ஸ்காவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தான் நீண்ட நாளாக மறைஞ்சிருந்த இந்த நகரத்தோட ஏஞ்சிய பகுதிகள் வந்து உலகத்தோட பார்வைக்கு வெளிவர ஆரம்பிச்சுது ஸோ நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் ஆர்கியாலஜிகள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவோட டேரக்டராக இருந்த சார் ஜான் மார்சல் என்ன சொன்னார்னா ஹரப்பாவுக்கும் அண்ட் மொகன்ஜோதராவுக்கும் சம் காமன் ஃபியூச்சர்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டுமே ஒரே நாகரிகத்தோடய வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ரெண்டு இடத்துலையுமே கிடச்ச சம் அனதர் மெட்டீரியல்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத வச்சு ஹரப்பா வந்து மொகன்ஜோதராவை விட ரொம்ப ஓல்டஸ்ட் அப்படிங்கிறத சொன்னாங்க அடுத்தது வந்து இந்த டேபிளில் கொடுத்துருக்காங்க

ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆர்க்கியாலஜிஸ்ட் வந்து ஒரு சிட்டியை எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த டேபிள் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல ஏர்த்தன் பண்ணும்போது அதுலேருந்து கிடைக்கிற bricks, ஸ்டோன் உடஞ்ச பானை தென் அதாவது அதோட ஓடு ஸோ இதெல்லாம் வச்சு அதோட காலத்தை கண்டுபிடிப்பாங்க அதுவும் இல்லாமல் ஏன்சியன் லிட்டரரி சோர்சஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்பாங்க அப்புறம் வான்வெளி புகைப்படங்கள் மூலமாக கீழே உள்ள நகரங்களோட ஏரி ஏரியல் வியூ வந்து பார்ப்பாங்க தென் நிலத்தடியில் ஆய்வு செய்யும்போது மேக்னட்டிக் ஸ்கேனரை வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ பேலன்ஸ் ஏதாவது உள்ள புதைந்து கிடைக்கா அதாவது ஏதாவது புதைந்து கிடக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ரேடார் அண்டு ரிமோட் சென்சிங் மெத்தட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜை பாருங்கள் இந்தியன் பார்டர்ஸில் இருக்க மேஜர் ஹரப்பன் சை சைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இந்த இமேஜை வந்து நல்லா பாருங்கள் எந்தெந்த பிளேஸு எந்தெந்த ஸ்டேட்டில் வருதுன்னு பார்த்துக்கணும் ஓகே இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே நெக்ஸ்ட் வந்து டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டர் சிவிலுசேஷன் ஸோ டைம் ஸ்பேன் ஆஃப் இண்டர் சிவிலிசேஷன் அதாவது இண்டர் சிவிலிசேஷன் எந்த பீரியடில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஜாகிராஃபிக்கல் ஆன்ஸ் ரேஞ்சில் வந்து சவுத் ஏஷியா பீரியட் வந்து பிரான்ஜ் ஏஜ் ஸோ ஏன் பிரான்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பீரியடில் வந்தவங்க எல்லாருமே பிரான்ஜ் தான் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இரும்பு அப்படிங்கிறது தெரியாது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அவங்க டைம் வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் பிசி ஏரியா வந்து தேர்ட்டின் லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர் சிட்டிஸ் வந்து சிக்ஸ் பிக் சிட்டிஸ் அண்டு வில்லேஜஸ் வந்து மோர் தென் டூ ஹண்ட்ரட் வில்லேஜ் வந்து இருந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹரப்பன் சிவிலிசேஷனை வந்து ஹர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க பிகாஸ் அது என்னென்னா இதோட டவுன் பிளானிங் வந்து ரொம்ப வெல்டவுன் பிளானிங் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது அவங்களுடைய ஆர்கிடெக்சுரல் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தென் அவங்களுடைய ஹைஜீன் அண்டு பப்ளிக் ஹெல்த்துக்கு கொடுத்த ப்ரியாரிட்டி அதை வச்சு அவங்களுடைய அர்பன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்டைஸ்டு வெயிட்ஸ் வந்து அண்டு மெஷர்ஸ் வந்து எதுருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து சாலிட் அக்ரிகல்ச்சுரல் அண்டு ஆர்டிசனல் பேஸ் இருந்திருக்கு அவங்களுடைய பேஸ் வந்து agricultural and artisanal தான் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு இவங்க அர்பன் சிவிலைசேஷன் அப்படிங்கறது ஜஸ்டிஃபை பண்றாங்க வந்து ஹரப்பன் டவுன் பிளானிங்கோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா அங்கே டூ டிஃப்ரெண்ட் செட்டில்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து அப்பர் டவுன் இன்னொன்று வந்து லோயர் டவுன்னு சொல்கிறாங்க ஸோ அப்பர் டவுன் வந்து பெஸ்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது விச் இஸ் த ஹையர் அதாவது ஒரு மலைக்கு மேலே பில்டிங் கட்டின மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் வந்து சிட்டால்டன் பேர் அதாவது சிட்டால்டன் பேர் இது இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் வர்றதுக்காக வாழ்கிறதுக்காக கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே தான் வந்து கிரேட் பாத் அண்டு கிரானரிஸ் எல்லாமே லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வந்து லோயர் டவுன் விச் பிரசன்ட் ஆஃப் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த சிட்டி ஸோ இது வந்து லோயர் பட் லார்ஜராக இருக்கும் இதில் வந்து காமன் பீப்புள் வந்து லீவ் பண்ணுறதுக்காக அமைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த டேபிளில் மெகர்கர் பற்றி கொடுத்துருக்காங்க இது ஒரு நியோலித்திக் சைட்டு இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா பாகிஸ்தானில் பலுஜிஸ்தான் ஸ்டேட்டில் வந்து போலன் ரிவர் வேலி பக்கத்தில் இருக்குது போலன் ரிவர் வேலியை பக்கத்தில் இருக்குது அதாவது இன்சியலாக பீப்புள் வந்து ஃபார்மிங் அவங்களோட கேட்ரல் ரியரிங் பற்றின எவிடன்ஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் கிடச்ச எவிடன்ஸை வந்து செவன் தௌசண்ட் பிசி காலத்தில் சேர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டஸ் வேலி பீப்புளோட ஸ்ட்ரீட்ஸ் அண்டு ஹவுசஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கிரீட் பேட்டர்ன் அதாவது ஒரு ஸ்கேல் எடுத்து நார்த்து டு சவுத்து ஒரு லைன் அண்டு ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு வந்து ஒரு லைனும் அதாவது டைரக்ஷன் குறிக்கிறதுக்காக நம்ம போடுவோம் இல்லையா அந்த லைன் அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்ட்ரீ ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் ஒரு ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் அதோட முடிகிற இடத்துல ரவுண்டட் வந்து எண்ட எண்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரோட்டோட ரெண்டு எண்டிலையுமே வந்து வரிசையாக வீடு இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹவுசஸில் வந்து ரெண்டு மாடி கட்டடமாக இருக்கலாம் அப்படி இல்லைனா மூணு மாடி கட்டடமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸில் வந்து நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கு ஒரு யார்டு அதாவது முற்றம் ஒரு கிணறும் இருந்திருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட்ஸ் அண்டு பாத்ரூம்ஸ் இருந்திருக்கும் ஸோ தென் இதை கட்டுறதுக்கு பேக்கடு பிரிக்ஸு அண்டு சன்ரைடு பிரிக்ஸ் இருந்திருக்கும் பட் எல்லா பிரிக்ஸுமே யூனிஃபார்ம் சைஸில் இருந்திருக்கு ரூஃப்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு இதில் ஆர்கியாலஜிக் எவிடன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டாக சொல்ல வேண்டியது விஷயம் என்னென்னா பேலஸஸ் இருந்துரு இருந்ததுக்கும் இல்லை ஒரு பேலஸஸ் இரு பிளேஸஸ் இருந்ததுக்கும் எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது அதாவது ஒருத்தவங்க அவங்களோடைய ரூல் பண்ணியிருப்பாங்க அவங்களா அவங்கள ரூல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது அவங்களுக்கு கடவுள் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சா அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான எவிடன்ஸுமே இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டேபிளை பாருங்க ஒய் பர்ன் பிரிக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது தே ஆர் ஸ்ட்ராங் ஹார்ட் டூரேபிள் ரெசிடென்ட் to ஃபயர் அண்ட் வில் நோண்ட் டிசால்வ் இன் வாட்டர் ஆர் ரெயின் இவங்க வந்து Maximum burnt பிரிக்ஸை தான் பில்டிங் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஹார்டாக இருக்கும் அண்டு டூரேபிள் வந்து டூரேபிளாக இருக்கும் அதாவது ரொம்ப நாளைக்கு வரும் நெருப்பால் கூட அழிஞ்சு போகாது மழை தண்ணி இதனால் கூட கரைஞ்சி போகாது ஸோ அதனால தான் அவங்க பேண்ட் பிரிக்ஸை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரான்ஸ் ஏஸ் ஏஜ் பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் பீப்பிள்ஸ் வந்து பிரான்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க யூஸ் பண்ணி அவங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஏஜை தான் நம்ம பிரான்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஹராப்பாவோடைய ட்ரைனேஜ் சிஸ்டம் ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் பற்றி பார்த்தோன்னா மோஸ்ட்டாக எல்லா சிட்டிலையுமே எல்லா சிட்டிஸ்லேயுமே க்ளோஸ்டு ட்ரெயின்ஸ் வந்து இருந்துச்சு இந்த ட்ரெயின்ஸை வந்து ஒன்று வந்து பிரிக்ஸால் அல்லது ஏதாவது ஸ்லாப்ஸ்னால வச்சு மூடி வச்சிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கேயும் வந்து கழிவுகள் தேங்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சரிவில் தான் பாத அமைச்சிருப்பாங்க இப்போ எங்கேயாவது அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அதாவது எங்கேயாவது அடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சரி பண்ணுறதுக்காக அங்கங்கே ரெகுலர் இன்ட்ரவல்ஸாக அதாவது மேனுவலாக வந்து வச்சுருப்பாங்க வீடுகள்லேருந்து வர்ற கழிவுநீர் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய வடிகால் போய் சேர்கிற மாதிரி பில் பண்ணியிருப்பாங்க ஒரு ஒரு ஹவுஸ்லேயும் வந்து சாலிட் வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஜோக்பீட் இருந்திருக்கு ஒன்லி வாட்டர் மட்டும் அதாவது வேஸ்ட் வாட்டர் மட்டும் ஸ்ட்ரீட்டில் ட்ரெயின் ஆகிற மாதிரி ட்ரெயின் ஆகிற மாதிரி ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணியிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேட் பாத் த கிரேட் பாத்தை வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா முகஞ்சதுரவில ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்க ஒரு தொட்டி மாதிரி இது வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் அதாவது நீர் கசியாத ஒரு கட்டுமானம் ஸோ நெக்ஸ்ட்டு இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா பேர்ன் பிரிக்ஸு கோட்டட் வித் பிளாஸ்டர் அதாவது சுண்ணாம்பு அது இல்லாமல் நேச்சுரல் பிட்டுமேன் அதாவது இயற்கை தார் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு வாட்டர் லீக் ஆகாத மாதிரி வாட்டர் ப்ரூஃப் வந்து டேங்க் வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் நார்த் அண்ட் சவுத் சைடில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது அது இல்லாமல் த்ரீ சைட்ஸ்லையும் வந்து ரூம்ஸ் இருக்கும் தென் வாட்டர்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கும் உள்ளே வரதுக்கும் தனியான ரூட்ஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து த கிரேட் கிரானரி த கிரேட் கிரானரி அப்படின்னா என்னென்னா கிரேட் கிரானரிஸ் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து என்னென்னா தானிய களஞ்சியம் தானியங்களை சேவ் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து என்னது கிரானரிஸ் ஸோ அதாவது இந்த கிரேட் கிரானர்ஸ் இதோட அடித்தளம் வந்து செங்கல்ல செங்கல்லால் போட்டு பெரிய உறுதியான கட்டடமாக வந்து அமைச்சிருப்பாங்க அடுத்து இது வந்து தானியங்களை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க தென் இங்கேருந்து என்னென்ன ரிமைண்ட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா வீட் பார்லி மில்லட்ஸ் சீசேம் அண்டு பல்சஸ் ஸோ இதெல்லாமே கிடச்சிருக்கு ஸோ இதிலிருந்து இந்த ஹரப்பன் பீப்பிளுக்கு வந்து இந்த ஃபுட் கிரைன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரானரி கிரானரிஸ் அப்படிங்கிறது செங்கலால் கட்டப்பட்ட ஒரு தானிய களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ராக்கி கார்கி ஹரியானாவில் இருக்க ராக்கி கார்கி அப்படின்ற இடத்துல மெச்சூர் ஹரப்பன் பேஸில் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஸோ டுடே கிளாஸ் ஓவர் தேங்க் யூ டு ஆல்